மோட்டா பயவுக்கு நெருக்கமான நபர் வெளிநாட்டுக்கு தப்பியோட்டம். பணம் அச்சிடுவது தொடர்பில் ரணில் வெளியிட்ட தகவல். படகு மூலம் ஆஸ்திரேலியா சென்றவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். 40 ராஜாங்க அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தகவல். பேருந்து கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இலங்கையை கைவிட்ட உலக வங்கி நிதியுதவி வழங்க புதிய நிபந்தனை. கடும் போக்குவாத சிந்தனை கொண்டு சர்ச்சைக்குரிய நபரான பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார தேரர் இலங்கையை விட்டு தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவர் துபாயில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் ராஜபக்ச ரெஜிமெண்ட்டுக்கும் எதிராக மக்கள் புரட்சி வெடித்துள்ளது. இந்நிலையில் அவர்களின் ஆதரவாளர்கள் செயற்பட்டவர்கள் நாட்டை விட்டு தப்பியோடி வருகின்றனர். கடந்த காலங்களில் கோட்டாபய ராஜபக்சவின் தேவைகளுக்கான பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் ஞானசார தேரர் ஈடுபட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 1 டிரில்லியன் ரூபாய் பணம் அச்சிடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதேவேளை ரூபாய் வருமானம் கிடையாது என்ற காரணத்தினால் மேலும் 1 டிரில்லியன் ரூபாய் பணத்தை அச்சிட நேரிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாதங்களில் பணவீக்கம் 40% எட்டக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய அமைச்சர்களை தவிர்த்து ஏனைய அனைத்து அமைச்சர்களின் செலவினங்களை குறைக்க வேண்டியுள்ளது. எதிர்வரும் 6 மாத கால பகுதிக்குள் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு பதிலாக மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் 2 வருடங்களுக்கான திட்டங்கள் தொடர்பிலான யோசனைகளும் இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்படும். பணவீக்கம் அதிகரிக்கப்படும் அளவிற்கு மக்கள் போராட்டங்களும் அதிகரிக்கும். அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் வெளிநாட்டு நட்பு நாடுகளிடம் உதவிகளை கோரியுள்ளோம். மருந்து மற்றும் உரம் ஆகிய உதவிகளை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் எதிர்வரும் வாரத்தில் சீன தூதுவரை சந்திக்க தான் எதிர்பார்த்துள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் ஆஸ்திரேலியா சென்ற இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை அன்று இலங்கை படகு பயணிகளை ஆஸ்திரேலிய எல்லை பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்திருந்தனர். ஆஸ்திரேலியாவின் தொலைக்கட்சி தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கீழ் நாடு கடத்தப்பட்ட முதல் தடவையாக இலங்கை படகு பயணிகள் நாடு கடத்தப்பட்டுள்ளது. தேர்தல் தினத்தில் ஆஸ்திரேலியாவிற்குள் படகு மூலம் இலங்கையர்கள் பிரவேசித்த காரணத்தினால் இந்த சம்பவம் தொடர்பில் லிபரல் கட்சி பிளியான பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளது. தொழிற்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் நாட்டுக்குள் பிரவேசிப்பவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்ற கொள்கையில் எந்த மாற்றங்களும் கிடையாது என ஆஸ்திரேலியாவின் புதிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. சுமார் 40 ராஜாங்க அமைச்சர்கள் இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இவர்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உறுப்பினர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சிலரும் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை ஏற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ராஜாங்க அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவித்தல் மற்றும் துறைகள் வர்த்தமானியில் அறிவித்தல் ஆகிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதை அடுத்து இன்று முதல் பேருந்து கட்டணங்கள் 19.5% அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி 350 பிரிவுகளில் பயணக் கட்டணங்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 27 ரூபாவாக காணப்பட்ட குறைந்தபட்ச கட்டணம் 32 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2022 ரூபாவாக காணப்பட்ட சாதாரண சேவையின் ஆகக்கூடிய கட்டணம் 2417 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கு இடையிலான பயணக் கட்டண அதிகரிப்பிற்கமைய கொழும்பிலிருந்து கண்டிக்கான சாதாரண சேவை கட்டணம் 457 ரூபாவாகவும் குளிரூட்டப்பட்ட சேவை கட்டணம் 760 ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. கொழும்பு முதல் யாழ்ப்பாணத்துக்கான சாதாரண சேவை கட்டணம் 1438 ரூபாவாகவும் அரிசுகுசு சேவை கட்டணம் 1799 ரூபாவாகவும் குளிரூட்டப்பட்ட சேவை கட்டணம் 2400 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு முதல் நுவரெலியாவுக்கான சாதாரண சேவை கட்டணம் 711 ரூபாவாகவும் அரிசுகுசு சேவை கட்டணம் 888 ரூபாவாகவும் குளிரூட்டப்பட்ட சேவை கட்டணம் 1185 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் அதிவேக நெடுஞ்சாலை பேருந்துகள் மற்றும் அதிசோகச பேருந்துகளின் கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது.
பொருளாதார கொள்கை கட்டமைப்பை நடைமுறைப்படுத்தும் வரை இலங்கைக்கு புதிய நிதியுதவியை வழங்க உலக வங்கி திட்டமிடவில்லை என உலக வங்கி அறிவித்துள்ளது. புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள உலக வங்கி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கு ஒரு கடன் திட்டம் அல்லது புதிய கடன் உறுதிப்பாடுகளை முன்னெடுக்க உலக வங்கி திட்டமிட்டுள்ளதாக பல தவறான ஊடக அறிக்கைகள் வெளியாகியுள்ளதென உலக வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மக்கள் மீது நாங்கள் அக்கறை கொண்டுள்ளோம். பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பரந்த அடிப்படையிலான வளர்ச்சியை மீட்டெடுப்பதற்கான பொருத்தமான கொள்கைகளுக்கு ஆலோசனை வழங்குவோம். அதற்காக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பிற அபிவிருத்தி பங்காளிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். போதுமான பெரிய பொருளாதார கொள்கை கட்டமைப்பை உருவாக்கும் வரை இலங்கைக்கு புதிய நிதியுதவியை வழங்க உலக வங்கி திட்டமிடவில்லை. சில அத்தியாவசிய மருந்துகள் வருமானமற்ற மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு தற்காலிகமாக பணப்பரிமாற்றம் உதவி பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களின் பிள்ளைகளின் பாடசாலை தேவைகள் உணவு விவசாயிகள் மற்றும் சிறுவணிகங்களுக்கு ஆதரவாக போன்ற விடயங்களில் அரசாங்கத்திற்கு உதவுவதற்கு முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின் வளங்களை நாங்கள் தற்போது மீண்டும் உருவாக்குகின்றோம் என உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோட்டாபயவுக்கு நெருக்கமான நபர் வெளிநாட்டுக்கு தப்பியோட்டம். பணம் அச்சிடுவது தொடர்பில் ரணில் வெளியிட்ட தகவல். படகு மூலம் ஆஸ்திரேலியா சென்றவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். 40 ராஜாங்க அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தகவல். பேருந்து கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இலங்கையை கைவிட்ட உலக வங்கி நிதியுதவி வழங்க புதிய நிபந்தனை.